இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹஸ்கீஸில் உள்ளிகோஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இவங்ககிட்ட பார்த்தோம்னா ஜெர்மன் ஷெப்பர்டில் லாங் கோட்டும் பப்பீஸ் வந்து சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பப்பீஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களை பார்த்தாவே தெரியும், ஒரு ஹஸ்கி டாக் கெனல் தாங்க வந்திருக்கோம். ஒரு சில பேர் டெரராக நினைப்பாங்க, ஒரு சில பேர் ஃபீல் பண்ணி வாங்குவாங்க. ஸோ இது எந்த மாதிரி கிளைமேட்ல எப்படி ப்ரோ? ஆக்சுவலாக இப்போ சைபீரியான்னு சொல்கிறீங்க, ஸோ அங்கே இருக்க கிளைமேட்டுக்கு நம்ம இதுக்கு அடாப்ட் ஆகிக்குமா? ப்ளூ ஐஸ் இருக்கு, பை ஐஸ், டார்க் ஐஸ் இருக்கு, நார்மல் ஐஸ் இருக்கு. இந்த மாதிரி ஹஸ்கீஸ்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 7 அடல்ட் இருக்குங்க. இப்போ இங்கே நமக்கு ஒரு 5 அடல்ட்ஸ் காட்டியிருக்கோம். இன்னொன்று ரெண்டுமே லிட்டர் ஆயிருக்கு. நம்ம நேம் சொன்னால் அது சொல்றது, ஐ லவ் யூனா அதுவும் ஐ லவ் யூ பண்ணு, ஐ லவ் யூன்னு சொல்லுவோம். புள்ளி கோட் இருக்கு, ஸ்டாண்டர்ட் போட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம் பப்பீஸில், என்ன ப்ரைஸ் ப்ரோ கோட் பண்ணுறீங்க நீங்கள்? டெலிவரி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். நானும் நம்ம சேனலை பார்த்தோம்னா இது வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல் காணப்பட்டிருக்கு. அதில் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், இவங்களை பார்த்தாவே தெரியும், ஒரு ஹஸ்கி டாக் கெனல் தாங்க வந்திருக்கோம். ஹாய் பிரதர். ஹாய் பிரதர், சொல்லுங்கள் உங்கள் நேம் சொல்லுங்கள், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிடுங்க. என்னோட நேம் ஹரி கௌதம்ங்க. நான் வெறும் ஹஸ்கீஸ் தான் மெயினாக ப்ரீட் பண்ணுறேன். இப்போ வந்து புதுசாக ஜெர்மன் ஷெப்பர்ட் லாங் கோட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம்னு பண்ணிட்டு இருக்கேங்க. வீடு பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் கணபதி கிட்டே இருக்குங்க. ஓகே பிரதர், இப்போ பார்த்தோம்னா நம்ம ஹஸ்கீஸ் வந்து எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம்? ஹஸ்கீஸ் வந்து ஒரு 4 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேங்க. ஆனால் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஹஸ்கீஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து எந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கலாம் வந்து வாங்கி வளர்த்தோம்? ஹஸ்கீஸ் வந்து யார் வேணாலுமே வாங்கி வளர்த்தலாம் ப்ரோ. பட் ஆனால் அதுக்கு வீட்டில் வந்து வீட்டுக்குள்ள விட்டு வளர்த்துற மாதிரி இருக்கணும், இல்லாட்டி அதுக்குன்னு ஒரு ஓடி விளையாடுறதுக்கு ஒரு நார்மலான ஸ்பேஸ் இருந்தால் போதும். இந்த கேஜுக்குள்ளேயே வைப்பாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும். அவங்க அவங்களுக்கு மட்டும் செட் ஆகுது. ஓகே ப்ரோ, இதோட ஆர்ஜின் எங்கே ப்ரோ? அது சைபீரியா தான் ப்ரோ. சைபீரியால வந்து சவுச்சின்னு சொல்லிட்டு ஒரு பீப்புள்ஸ் தான் கொண்டு வந்தது. இதை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லெட் டாக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுல இருந்து அப்படியே அப்படியே ஷோஸ்க்கு வந்துச்சு. அப்புறம் கமர்ஷியல் இப்போ வந்துருக்கு வந்திருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ பார்த்தோம்னா இது வந்து கிளைமேட்ல எப்படி ப்ரோ? ஆக்சுவலாக இப்போ சைபீரியான்னு சொல்றீங்க, ஸோ அங்கே இருக்க கிளைமேட்டுக்கு நம்ம இதுக்கு அடாப்ட் ஆகிக்குமா? அதெல்லாம் இப்போ வந்து ப்ரோ நம்ம அங்கே இருக்கிற டாகை தான் இங்கே கொண்டு வந்தால் கொஞ்சம் கஷ்டப்படும். அதுவும் வச்சுட்டோம்னா நார்மல் ஆயிடும். ஆயிரும். இதெல்லாம் வந்து இங்கேயே பிறந்தது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம கிளைமேட்ஸே ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் எல்லாம் வராது. பட் ஆனால் வந்து ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாது. நார்மலாக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் இதுக்கு ரொம்ப ஃபைன். ஓகே ஓகே ப்ரோ, இப்போ வந்து பார்த்தோம்னா ஹஸ்கீஸ்னாவே ஒரு சில பேர் டெரராக நினைப்பாங்க, ஒரு சில பேர் ஃபீல் பண்ணி வாங்குவாங்க. ஸோ இது எந்த மாதிரி ப்ரோ? ப்ரோ ஹஸ்கீஸ் எல்லாம் வந்து நம்ம ஹியூமன்ஸ் மாதிரி ப்ரோ. ஓகே, ரொம்ப பயங்கரமாக மிங்கில் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லோன்லியாக இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி இதை வாங்குவாங்க. ஏன்னா அது வந்து நம்ம இதுக்கு வாய்ஸ் எல்லாம் நம்ம மாதிரியே எக்ஸ்பிரஷன் எல்லாமே பண்ணும். ஓ, நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்ம நம்ம நேம் சொன்னால் அது சொல்கிறது, ஐ லவ் யூனா அதுவும் ஐ லவ் யூ பண்ணு, ஐ லவ் யூன்னு சொல்லுவோம். ஐ லவ் யூ அந்த மாதிரி எல்லாம் நிறையா பண்ணுவாங்க இவங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஓகே ப்ரோ, இப்போ பார்த்தோம்னா இவன் கண்ணெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கு ப்ளூவாக இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இது எப்படி ப்ரோ? ஐஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐஸ் இருக்கு ப்ரோ, அது எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும். அதாவது ப்ளூ ஐஸ் இருக்கு, ஆட் ஐஸ் இருக்கு, பை ஐஸ், ஆட் ஐஸ் தான் பை ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்க் ஐஸ் இருக்கு, நார்மல் ஐஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஐஸ்க்கு ஒவ்வொரு கோட்டுக்கு ஒவ்வொரு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் டிஃபர் ஆகும். சூப்பர் ப்ரோ, இப்போ பார்த்தோம்னா நம்ம கிட்ட பப்பீஸ் இருக்கு. இப்போ பார்க்குற பப்பீஸ் ஓகே ப்ரோ? இப்போ எப்பயுமே பப்பீஸ் வந்து கேட்டாங்கன்னா அதுதான் ப்ரோ எடுத்திருக்கு. இது நம்ம ஸ்டட் பப்பிங்க. எப்பயுமே பப்பீஸ் நம்ம கிட்ட நல்ல பப்பீஸ் இருக்கும். ஆமா, ரெகுலரா இருக்குங்க. வேணும்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் வந்து நமக்கு கால் பண்ணும்போது மெசேஜ் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு இந்த பப்பி தான் இருக்கு, இந்த பப்பி இந்த ரேட் வருதுன்னு சொல்லி கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். ஓகே, பார்த்தோம்னா இவங்களோட அடல்ட் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கடை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க விளக்கம் தடுவாங்க. வாங்க, இப்போ வந்து ஹஸ்கீஸ் வந்து இந்தமாதிரி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு குவாலிட்டியான பப்பி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குலாம் போகலாம். இவன் வந்து நம்மளோட ஸ்டட் மேலுங்க. இவன் வந்து இம்போர்ட்டோட சன்னு, அலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு இம்போர்ட்டோட சன்னுங்க. இவன் வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா 2.5 இயர்ஸ் ஆச்சு இவனுக்கு. நல்ல பிளாக்கு, நல்ல உள்ளிக்கோட் டைப்பு, புனேல இருந்து எடுத்துச்சுங்க இவனை. இவன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 1.45 எடுத்துச்சுங்க. இது பாத்தீங்கன்னா இது இவ்வளவு இம்போர்ட்டோட டாட்டர் தான். பட் இதுக்கு வந்து ஒரு 7 மந்த்ஸ் தான் ஆச்சுங்க இவளுக்கு. இது கிங்னு சொல்லிட்டு ஒரு தாய்லாண்ட் இம்போர்ட்டுங்க, அதோட டாட்டர் தான். இது பாத்தீங்கன்னா நான் பப்பில தான் எடுத்தேன், நான் 90K எடுத்தேங்க. இது எல்லாமே வந்து ஒரு ப்ரீடிங்க்கு வேண்டிதான் எடுக்கிறது. நல்ல ஸ்டாக்ஸா வச்சு பப்பீஸ் நம்ம குடுக்கறது வந்து நான் ஆனா ரீசனபிள் பிரைஸுக்கு தான் குடுக்கறேங்க. பப்பீஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு 25,000 இருந்து 50,000 வரைக்கும் 25,000 இருந்து 50,000 வரைக்கும் இருக்குங்க பப்பீஸ். இப்போ நம்ம கிட்ட வந்து இங்க மொத்தமாவே ஒரு 5 பேர் இருக்காங்க அடல்ட்ல.
ஆமாங்க. ஓகே ப்ரோ, இப்போ வந்து இன்னும் வேற எத்தனை இருக்கு ப்ரோ ஹஸ்கீஸ்ல அடல்ட்? ஹஸ்கீஸ்ல மட்டுமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 7 அடல்ட் இருக்குங்க. ஓ, அதுல பாத்தீங்கன்னா இப்ப இங்க நமக்கு ஒரு 5 அடல்ட்ஸ் காட்டியிருக்கோம். இன்னொன்னு ரெண்டுமே லிட்டர்மெண்ட்ல இப்பதான் லிட்டர் ஆயிருக்கு. ஓகே ப்ரோ, சோ அதனால நெக்ஸ்ட் வீடியோல அதை நம்ம காட்டிடலாங்க. ஓகேங்க, பாருங்க இங்க வந்து 5 அடல்ட் இருக்காங்க, இன்னும் ரெண்டு வந்து லிட்டர்மெண்ட்ல இருக்காங்க இல்லையா ப்ரோ? ஆமாங்க. ஓகே பிரதர், நம்ம கிட்ட இருக்க அடல்ட்லாம் வந்து டீட்டெயிலா காமிச்சிட்டீங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா பப்பீஸ் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? இப்போ பப்பீஸ்லாம் என்ன பிரைஸ் ப்ரோ கோட் பண்றீங்க நீங்க? ப்ரோ பப்பீஸ் வந்து ஒரு ஒரு பப்பிக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும். ஓகே, நம்ம வந்து 25,000 ல இருந்து 50,000 வரைக்கும் நம்ம கிட்ட பப்பீஸ் இருக்குங்க. அது எப்படி நீங்க டிஃபர் பண்றீங்க ப்ரோ? அது வந்து கலர் மெயினா சரிங்களா, கலரை வச்சு பிரைஸ் ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, அதோட கோட்டிங், கோட்டிங்னா குவாலிட்டி. ஓகே, அந்த உள்ளி கோட்டா, ஸ்டாண்டர்ட் கோட்டா இல்ல புஷி கோட்டா, அந்த மாதிரி. புஷி கோட்டுன்னு ஒண்ணுமே கிடையாது. இந்த உள்ளி கோட்டுக்கு ஸ்டாண்டர்ட் கோட்டுக்கு போடும் போது கொஞ்சம் நார்மலா முடி வரும் இல்லைங்க, அதை புஷி கோட்டுன்னு சொல்லுவோம். இப்ப நான் அதான் கேட்கலாம், இந்த இப்ப ஜெர்மன் ஷெப்பர்ட்ல பாத்தோம்னா டபுள் புஷ் அந்த மாதிரி எல்லாம் போவோம், அதை முடிய போறது இதுலயும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆமாங்க, இதுல உள்ளி கோட் இருக்கு, ஸ்டாண்டர்ட் கோட் இருக்கு, ஸ்டாண்டர்ட் இது ரெண்டு தான் இருக்குங்க. நம்ம என்ன பண்றோம், நம்ம வேற உள்ளி கோட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ஸ்டாண்டர்ட் கோட் ஸ்டார்டிங்ல பண்ணிட்டு இருந்தோம், இப்ப அப்கிரேட் பண்ணி எல்லாமே உள்ளி கோட்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே பிரதர், இப்ப வந்து பார்த்தோம்னா டெலிவரிஸ் வந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் போவீங்க? பேமெண்ட் மெத்தட்ல அப்படி ப்ரோ, பேமெண்ட் வந்து ஜிபே, போன் பே, அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி எது மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு. டெலிவரி பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாப்க்கு, மும்பைக்கு, இஸ்லாம்பூருக்கு முதல் கொண்டு கொடுத்துருக்கான். நம்மளோட ஹையஸ்ட் பிளேஸ் வந்து இஸ்லாம்பூர்ல கொடுத்ததான், கல்கட்டால இருந்து ஒரு 700-800 கிலோமீட்டர்ஸ் ஃபேர் அது. ஓகே, அங்கே கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு கொடுக்கறது, பேமெண்ட் நான் வாங்குறது, கொடுக்கறது எல்லாமே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, பிரதரோட இன்ஸ்டா பேஜ் லிங்க் கூட கீழே கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. ப்ரோ இப்போ வந்து உங்களோட ரெகுலர் அப்டேட் பார்க்கணும்னாலும் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பார்க்கலாங்க. அதே மாதிரி நம்ம பப்பீஸ் கொடுக்கறதும் 4 months, 3 months எப்படி வந்திருக்குங்கிறது அவங்க அனுப்பிச்சாங்கன்னா என்னோட பேஜ்ல போடுவாங்க. ஏன்னா நம்ம கொடுக்கறது எல்லாமே நம்மளோட பிரீடிங்ல தான் கொடுக்குறோம், அதனால எல்லாமே நல்லா தான் வருங்க. ஓகே ப்ரோ, இப்போ பார்த்தோம்னா நம்ம கிளைமேட், நார்மலாக வீட்டில் இருந்த கிளைமேட் சொல்லிட்டீங்க, ஃபுட்டு இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் எப்படி ப்ரோ? அது ப்ரோ ஃபுட்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி வரும் ப்ரோ, அதாவது ஒரு டயட் சார்ட் மாதிரி வரும். அது எல்லாமே நான் பப்பீஸ்க்கு தகுந்த மாதிரி, அவங்களுக்கு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நான் அவங்களுக்கு சொல்லி தருவேங்க. அதாவது அவங்க ஒவ்வொரு கஸ்டமர் பொறுத்து பட்ஜெட் ஓகே, இல்ல நார்மல் பட்ஜெட், இல்ல ஹை பட்ஜெட், எதுனாலுமே க்ரோத் ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்கலாம். நல்லா ஒரு சர்வீஸ் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹஸ்கீஸ்ல வந்து ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காரு, ஒரு குவாலிட்டியான பப்பி வேணும். ஏன்னா நிறைய பேர் வந்து கைமாத்தி வர்றது அந்த மாதிரி பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒன்லி ஓன் லிட்டர்மெண்ட். ஆமா, நம்ம லிட்டர்மெண்ட் மெயினா நம்ம ஸ்டட் மேல்ஸ் இருக்கு, நம்ம ஸ்டட் மேல்ஸோட பப்பிஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர், ரைட். சோ வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பப்பி வேணும், ஹஸ்கீஸ்ல இருந்து பப்பிஸ் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா பிரதர் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ற கான்டாக்ட் நம்பர் நேரில் ஒன்றும் லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரெகுலர் அப்டேட் வந்து ப்ரோட இன்ஸ்டா பேஜ்லேயும் அப்டேட் ஆகும். ப்ரோ இப்போ வந்து உங்களை கான்டெக்ட் பண்ண எந்த டைமிங்கில் கால் பண்ணுவோம்? எப்போ வேணாலும் கூப்பிடலாம் ப்ரோ, கஸ்டமர் எப்போ கூப்பிட்டாலும் நான் அட்டன் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். சூப்பர், நல்லா சர்வீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு ஹஸ்கீஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க, நல்ல குவாலிட்டியான பப்பி தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதேமாரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுக்கான வேறு வேலை பார்க்குறேன். அண்டில் தென் பாய் சனி கப்பந்தா, பாய்.